ஹலோ மைடியர் லெவன்த்து ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் வெயிட்டட் வீடியோ பயாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் வீடியோ இது பயாலஜிக்கானது நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து அடுத்து வந்து பாட்டனி பயோ சுவாலஜினு நான் நெக்ஸ்ட்டு தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பயாலஜிக்கு நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுல இருந்தாவது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் பயாலஜி எக்ஸாமுக்கு ஏன்னா பயாலஜி எக்ஸாம் பொறுத்தளவில் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது உங்களுக்கு வந்து புக் இன்சைடு கொஸ்டின் நிறைய கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பயாலஜி தான் ஸோ எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு நோன் குட் கெஸ் யாருனாலையும் கெஸ் பண்ண முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு டஃப் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு பட் அதுலேயும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் அந்த ரிப்பிட்டேஷன் கொஸ்டின்ஸு அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ரிப் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லலாம் ஸோ அதை வச்சு தான் இப்போ நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து சொல்ல போகிறோம் ஸோ முதற்கட்டமாக நீங்கள் படித்திருக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் சொல்ல போகிறேன் இது டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்னு கிடையாது ஆசியோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு டூ மார்க்கே ஒரு ஃபைவ் மார்க்காகவும் கேட்கலாம் பயாலஜியில் ஒரு ஃபைவ் மார்க் கொஷினு ஒரு டூ மார்க்லையும் கேட்கலாம் ஸோ அதனால் வந்து பயாலஜியை பொறுத்தவரை இதுதான் டூ மார்க் இது த்ரீ மார்க் இது ஃபைவ் மார்க் அட் சேம் டைம் ஒன் வரையும் டூ மார்க்ல கேட்பாங்க அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சொல்ல முடியாது நம்ம ஸோ ஓவரால் இம்பார்ட்டண்ட் கொஷின் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு இப்போலேருந்து பயாலஜியை கொஞ்சம் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் படிக்கிற எஃபர்ட்டை விட இதுக்கு கொஞ்சம் அதிக எஃபர்ட் கொடுத்து படிங்க பிகாஸ் இட் இஸ் எ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் நான் இவ்வளோ பயம் நினைக்காதீங்க ஈஸி தான் படிக்கிறது ஈஸி இப்போ மற்ற சப்ஜெக்ட் மாதிரி புக் பேக் தான் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஓகே இட் இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட் பட் இது அப்படி கிடையாது புக் இன்சைட் அதிகமாக கேட்குறாங்க டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் ஸோ பட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஈஸி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கொஷின்ஸ் எது எது இம்பார்ட்டென்கிறது தெரிகிறதுக்கு முன்னாடி என்னென்ன லெசன் இம்பார்ட்டன்ட்னு சொல் சொல்லிக்கிறேன் ஸோ அந்த லெசனில் உள்ள கொஷின் எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கொஷின்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த லெசன்ஸில் அண்ட் இந்த லெசன்லாம் எப்படி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் வந்து மேக்சிமம் இந்த லெசன்லருந்து தான் கொஷின் எடுத்திருக்காங்க ஸோ தட்ஸ் வை ஆம் டெல்லிங் திஸ் சாப்டர்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நான் சொல்கிறேன் கேளுங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி லெவன்த்து ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணிடுவேன் இந்த பிடிஎஃப் ரெண்டு பேஜ் தான் நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவேன் ஸோ ஜாயின் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு பார்க்கல பயோ பாட்டனி உயிர் தாவரவியலில் எது இம்பார்ட்டன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஃபிஃப்த் லெசன் நைன்த்து லெசன் லெவன்த்து லெசன் ஃபோர்டீன்த்து லெசன் ஃபிஃப்டீன்த் லெசன் சிக்ஸ்த் லெசன் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் லெவன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த லெசன்ஸு இந்த பாடம் எல்லாமே மிக மிக முக்கியமான பாடம் அண்ட் அதிகமாக கொஷின்ஸ் இதில் இருந்து எடுக்கிறாங்க ஹாஃப்லி குவார்டர்லி அந்த மாதிரி ஹாஃபலி ரிவிஷன் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் பிடிஏ கொஷின் இதெல்லாம் இந்த லெசன்ஸ்லேருந்து அதிக கொஷின் எடுக்கிறாங்க ஸோ ப்ளீஸ் ட்ரை டு கவர் ஆல் தி கொஷின்ஸ் இன் திஸ் சாப்டர் நான் இம்பார்ட்டும் சொல்லுவேன் பட் ஸ்டில் வந்து இந்த சாப்டர்ஸில் உள்ள எல்லா கொஷினையும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பயாலஜி மார்க் ஏன்னா இது வந்து இப்போ பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏன்னா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு சை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அவங்க லேஸாக படித்தாவே நல்லா ஹை மார்க் ஸ்கோர் பண்ணலாம் பயாலஜிக்குள்ளே ஒரு பெரிய மைனஸு அவங்க நல்லா ஹையாக படிச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் மார்க்காவது ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு முடியும் ஸோ தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ரெண்டு குரூப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இதுதான் சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு கவர் ஆல் த சாப்டர் ஆல் த சாப்டர்ஸ் கிடையாது நான் சொல்லியிருக்க சாப்டர்ஸ்ல உள்ள ஆல் த கொஷின்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அண்ட் பயோசாலஜி உயிரி விலங்கியலை பொறுத்த அளவுல ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த சாப்டர்ஸ்லேருந்து அதிக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நவு கோயிங் மொத்தம் பதினாறு கொஷின் ஐ திங்க் இல்லை சாரி பதினஞ்சு கொஷின் சொல்ல போகிறேன் பதினஞ்சு பதினஞ்சு கொஷின் தான் என்ன சார் பயாலஜி அப்படி இப்படி அப்படி கேட்பாங்க இப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வெறும் பதினஞ்சு கொஷின் சொல்கிறேன்னா இது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இது உங்களுக்கான இன்னைக்கான டார்கெட்டு இன்றைக்கி இதெல்லாம் இன்னைக்குன்னா இன்னைக்கு எதாவது நீங்கள் படிக்கணும்னா புக் பேக் ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டு பூத் பயோ பாட்னி அண்ட் எல்லா ஒன் வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சுருங்க ஸோ தென் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிங்க ஒருவேளை நான் இந்த இன்னைக்குள்ள நான் கொஞ்ச நேரத்தில் இந்த படித்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அந்த டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ் டயக்ராம் வச்சு மேக்ஸிமம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வருதோ டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் க்ளியோ கிளை ஓகேங்களா அது வந்து பார்த்துக்கோங்க கிளைட்டோனா டெர்னேஷியாவின் மலர் பண்புகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அங்கி பொருளாதார பயன் பூஞ்சையோட பொருளாதார பயன் பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனோடோமி அண்டு டயோட் ரூட்டு அண்டு மோனோகாட் ரூட்டு ஓகேங்களா அதாவது டைகாட் ரூட்டுக்கும் மோனோகாட் ரூட்டுக்கும் இரு வித்தலை ஒரு வித்திலை வேறு ஓகேங்களா அது பார்த்துக்கங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேனிங்ஸ் போலோமீட்டர் வித் ட டைக்ராம் ஓகேங்களா வித் நீட் டைக்ராம் கேனங்கின் போட்டோமீட்டர் பார்த்துக்கோங்க அடுத்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டைனிங் கிராம் சாய மற்றும் முறை அது பார்த்துக்கங்க கிராம் சாயமீட்ரு முறை பார்த்துக்கோங்க அடுத்தது ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் டிட்டூரா மெட்டல் டிட்டூரா மெட்டலின் பண்புகள் அடுத்தது சைட்டோப்ளாசம் சீரியஸ் ரியாக்ஷன் இன் சைட்டோப்ளாசம் அந்தது பார்த்துக்கோங்க அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிளா ப்ள பிளசன்டேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸு சூழ் ஒட்டுமுறையின் வகைகள் மற்ற எடுத்துக்காட்டுடன் விளக்குக அந்தது சி த்ரீ சி ஃபோர் பிளான்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் வேறுபாடு அடுத்தது மறைமுக நேர்முக செயல்பகுப்பு மை மைட்டோசிஸ் மையோசிஸ் அது வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிப்ரலினின்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகனிஸ் சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷிமெட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் சைலோசிசிஸ் அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான் செல் தாவர செல்லின் நுண்ணமைப்பு படம் வரைந்து பாகங்களை குறிக்க அடுத்தது டூ யூ திங்க் ஷேப் ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் யூனிக் ஃபார் குளோரோபைட் ஜஸ்டிஃபை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அண்ட் அகெயின் அகெயின் சொல்றேன் பயாலஜியை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் பட் இம்பார்ட்டன்ட் கொஷின் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி எடுக்கிறதுக்கு யார் வேணாலும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருனாலுமே அதை சொல்ல முடியாது ஏன்னா பயாலஜியை பொறுத்தவரை எந்த மாதிரி வேணாலும் கொஷின் எடுக்கலாம் ஒன் வேர்டை கொண்டே ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் ஃபைவ் மார்க்கை கொண்டே ஒன் வேர்டில் கேட்கலாம் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இந்த சாப்டர்ஸ் இந்த லெசனில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு லீவு இருக்குது ஸோ அந்த லீவை கரெக்டாக யூக்கலைஸ் பண்ணுங்க இதை யூ கரெக்டாக படிச்சுட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்றேன் ஸோ அதுவுமே சென்டம் எடுக்கிறதுக்குன்னு சொல்ல மாட்டேன் முடிஞ்சளவுக்கு நான் சென்டம் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷன் சொல்கிறேன் பட் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த தான் சென்டம் வருமா இல்லை சிக்ஸ்டி ஃபிஃப்டி தான் வருமா அப்படிங்கிறது முடிவு பண்ண முடியும் இது பயாலஜி வந்து எப்படி அப்படி ரிசல்ட்ல வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கும் கொஷின் ஈஸியாக வரும் ஸோ அதனால் பயாலஜி எப்படி ஸோ ஒரு அன்படிக்டபுள் சப்ஜெக்ட் ஸோ தட்ஸ் வை ஐ ஆம் டெல்லிங் இந்த அளவுக்கு நான் சொல்கிறது தான் ஸோ மறக்காமல் எல்லாம் நல்லா படிங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்